வணக்கம். தல வாத்தியக்காரர் மற்றும் இசையமைப்பாளரான ட்ரம்ஸ் சிவமணி பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. ட்ரம்ஸ் சிவமணி டிசம்பர் 1, 1959 சென்னையில் பிறந்தார். அவரது மேடை பெயரான ட்ரம்ஸ் சிவமணியால் பொதுவாக அறியப்பட்டவர். ஒரு இந்திய தாள வாத்தியக்காரர். ட்ரம்ஸ் ஆக்டோபன், தர்புகா, உடுக்கை, கதம் மற்றும் கஞ்சிரா உள்ளிட்ட பல வாத்தியங்களை வாசிப்பார். அவர் 2008 மற்றும் 2010 ஐபிஎல் சாம்பியன்ஷிப்பின் போது ட்ரம்ஸ் வாசித்தார். அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் இணைந்துள்ளார். ஆனால் ஏஆர் ரஹ்மானின் முன்னணி தாள வாத்தியக்காரராக அவரது பாத்திரத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்றார். சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். 2019 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சிவமணி சென்னையைச் சேர்ந்த தாள வாத்தியக்காரர். 7 வயதில் ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பித்தார். சிவமணி 11 வயதில் தனது இசை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் மும்பைக்கு மாற்றப்பட்டார். அவர் நோயல் கிராண்ட் மற்றும் பில்லி கோபாம் ஆகியோரால் ஈர்க்கப்பட்டார். அவர் எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் மற்றும் பிறருக்காக விளையாடியுள்ளார். 1990 மும்பையின் ரங் பவனில் பில்லி கோபாமுடன் மேடையை பகிர்ந்து கொண்டார். எஸ்பி பாலசுப்ரமணியம் தனது காட்பாதர் என்ற அவர் கூறியுள்ளார். கொன்னக்குடி வைத்தியநாதன், டிவி கோபாலகிருஷ்ணன், வள்ளியப்பட்டி சுப்பிரமணியம் மற்றும் பழனிவேல் மற்றும் எல் சங்கர் உள்ளிட்ட கர்நாடக மேஸ்திரியுடன் சிவமணியின் ஆரம்பகால இசை பரிசோதனைகள் இருந்தன. அவரது தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் டி ராஜேந்திரின் பல இசையமைப்பிற்காக அவர் இணைந்து பணியாற்றினார். டி ராஜேந்தர் இயக்கிய தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திற்காக நடிகர் ஆனந்த் பாபுவுடன் இணைந்து தினம் தினம் உன்முகம் பாடலுக்காகவும் சிவமணி திரையில் தோன்றினார். தபேலா கலைஞர் ஜாகிர் ஹுசேன் அவரை அழைத்தார். அவருடனும் த்ரிலோக் குருதுவுடனும் மேடையை பகிர்ந்து கொள்ள மும்பையில் ஒரு ஃபியூஷன் கச்சேரியில் சிவமணி லூயிஸ் பேங்க்ஸ் உட்பட பல இசைக்கலைஞருடன் ஒத்துழைத்தார். ரஹ்மானுடன் உலக சுற்றுப்பயணங்களை செய்துள்ளார். பாம்பே ட்ரீம்ஸிற்காக அவருடன் ஒத்துழைத்தார். சங்கர் மகாதேவன், ஹரிஹரன், யு ஸ்ரீனிவாஸ் மற்றும் லோய் மெண்டோன்சா ஆகியோரை கொண்ட ஸ்ரத்தா என்ற இசைக்குழுவிலும் அவர் ஒரு பகுதியாக இருந்துள்ளார். சிவமணிக்கு நிலாத்ரி குமார், லூயிஸ் பேங்க்ஸ் மற்றும் ரவிசாரி ஆகியோருடன் ஏசியா எலக்ட்ரிக் என்ற இசைக்குழு உள்ளது. அவர் சில்க் அண்ட் ஸ்ரதா என்ற மற்றொரு உலக இசைக்குழுவிலும் விளையாடுகிறார். சிவமணி தமிழ்நாட்டை சேர்ந்த பல திரைப்பட இசையமைப்பாளர்களுக்கு ட்ரம்ஸ் வாசித்துள்ளார். ரோஜா, ரங்தே பசந்தி, ஸ்வதேஸ், தால், லகான், தில்சே, குரு, காபுல் எக்ஸ்பிரஸ் மற்றும் ராக்ஸ்டார் உள்ளிட்ட பல இந்திய படங்களுக்கு ட்ரம்ஸ் வாசித்துள்ளார். காதல் ரோஜாவே, புது வெள்ளை மாலை, சாயா சாயா மற்றும் நாடன் வரிந்தே உள்ளிட்ட சில பாடல்களில் அவர் பங்களித்துள்ளார். சிவமணி 2 தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார். படமதி சந்தியா ராகம் மற்றும் ஸ்ரீவெண்ணலா இவர் மதாரி என்ற ஹிந்தி படத்திலும் நடித்துள்ளார். சிவமணி துபாய், மாஸ்கோ, நியூயார்க், தோஹா மற்றும் டொரண்டோ ஆகிய இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். மும்பை ஃபெஸ்டிவல் 2005 போது லிம்கா ஃப்ரெஷ் ஃபேஸ் 2005 நிகழ்வில் பங்கேற்க கொக்கோ கோலா இந்தியா அவரை அழைத்தது. அங்கு அவர் லிம்கா பாட்டில்களில் இருந்து மில்லிசையை உருவாக்கினார். அவர் போகோ மற்றும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒரு கல்வி தொடரான கல்லி கல்லி சிம் சிம்மிலும் பணியாற்றியுள்ளார். அவர் ஜி5 அசல் படமான அட்கான் சட்கானுக்கு 2020 இசையமைத்தார். அங்கு அவர் ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்து பணியாற்றினார். 2009 தமிழக அரசால் கலைத்துறையின் உயரிய விருதான கலை மாமணி பட்டம் சிவமணிக்கு வழங்கப்பட்டது. 2015 மதிப்புமிக்க லைவ் கோட்டியன்ஸ் விருதுகளில் சிறந்த கருவி சட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. 2019 இந்திய அரசால் சிவமணிக்கு